தனது 7வது உரையை வழங்கிய சொல்வேந்தர் சாஃபி அவர்களுக்கு அவருடைய உரையை ஆரம்பிக்கும் போது 2 கேள்விகளை கேட்டு அவையுரையிட்டார். பறந்து திறந்த கடலை நீங்கள் பார்த்ததுண்டா? கடல்களிலே பயணிக்கும் கப்பல்களை பார்த்ததுண்டா? அது அரங்கத்தில் இருக்கின்றவர்களை தூண்டிலை போட்டு இழுத்தது போல் இழுத்தது. அடுத்து இப்பகுதிக்கு தேவையான அல்லது இவ்வுரைக்கு தேவையான குறிக்கோள் என்னவென்றால், தகவல்களை திரட்டி அத்தகவல்களை இவருடைய பேச்சிலே பாவிப்பது, அதாவது ஆராய்ச்சி செய்வது. அவர் செய்த ஆராய்ச்சி மிகவும் அற்புதமானது. 90% வணிகங்கள் கடலை சார்ந்தது. புதிய தகவல் எங்களுக்கு பிரசித்தமான கப்பல் நிறுவனங்களின் பெயர்கள், அவற்றை பார்க்கும் பொழுது அவற்றை சொன்ன விதம் இன்னும் அழகாக இருந்தது. மைக்ரோசாப்ட், ஃபோர்ட் ஆகிய கம்பெனிகளை ஆகிய நிறுவனங்களை கூறி இவற்றை கூறினார். அடுத்தது கப்பல்களின் அளவு. 4 மடங்கு மைதானத்தை விட பெரியது, 16 அடுக்குமாடிகளை கொண்டது. இவ்வகையான புதிய தகவல்கள். 1,00,000 மேலாக கப்பல்கள் கடலிலே தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அருமையான தகவல்கள். இவ்வளவு தகவல்களையும் மிக அருமையாக சேகரித்திருந்தார். அவற்றை அவருடைய பேச்சிலே தேவையான இடங்களிலே பாவித்தும் இருந்தார். கடைசியாக அவருடைய பேச்சில் அவர் முடிக்கும் பொழுது தன்னை உரையோடு சம்பந்தப்படுத்தி, அதாவது செய்த ஆராய்ச்சியை சம்பந்தப்படுத்தி பேசியது இன்னும் அழகாக இருந்தது. அதாவது எந்த ஒரு உதாரணத்தை சொல்லும் போதும் தன்னோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் நோக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அவ்வையாக மிக அருமையாக கூறியிருந்தார். 7வது உரை என்பது முதல் 6 உரைகளையும் முடித்து, அதாவது ஒரு பேச்சுக்கு தேவையான அனைத்து தகுதிகளும், அங்க அசைவுகள், குரல் வளம், ஒரு உரையை எவ்வாறு அமைப்பது, மற்றது ஒரு விடயத்தை எவ்வாறு கூறுவது, இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றார். ஒரு உரையை எவ்வாறு தருவது அல்லது ஒரு விடயத்தை எவ்வாறு சொல்வது என்று பார்த்தால் அழகாக செய்திருந்தார்கள். ஆரம்பித்த விதம், அதில் தரப்பட்ட தகவல்கள், அடுத்தது முடித்த விதம், அடுத்தது அவருடைய அங்க அசைவுகள் நிறையவே அரங்கத்தை பாவித்திருந்தார். ஆகவே அதுவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் குரல் வளத்தை பொறுத்தவரையில் இன்னும் சிறிது மேலோங்கி இருந்தால், இது சிறியதொரு அரங்கம், எல்லோருக்கும் அநேகமாக கேட்டிருக்கும், ஆனால் ஒரு பெரிய ஒரு அரங்கத்திலே பேசுகின்ற பொழுது இன்னும் சிறு குரல் சற்று மேலோங்கி இருந்தால் அது இன்னும் கேட்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்ற ஒரு சிறிய திருத்தத்தை வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாது, எல்லா சில புதிய தகவல்களை நமக்கு தருவதன் மூலம் இவருடைய ஆராய்ச்சி செய்த கட்டுரையில் மிகவும் தகுதி பெற்றிருக்கின்றார் என்பது எனது கருத்து. அடுத்து இவருடைய அடுத்த உரையை நாங்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.